ஸோ வேறு நாட்டுக்காரரை கூட நம்ம செய்ய வைக்கிறீங்க. வாழையில் சாப்பிடும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக மாறிடுது. ஸோ வாழையில் சாப்பிட்டாலே வந்து ஒரு திருப்தி தானே. நம்ம வெளியில் போய் சாப்பிடும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஆமாம், சாப்பாடு நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், சர்வீஸ் நல்லா நம்மளை கவனிக்கணும், நம்ம எதிர்பார்க்குறோம். ஆமாம், அதே இதுதான் நம்ம நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு என்னோட. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்றைக்கி ஃப்ரான்ஸோட 3வது நாள் ட்ரிப்பு. அநேகமாக நாளைக்கு காலைல கிளம்புவோன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பசி எடுக்குது. இங்கே வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற நம்ம ஃப்ரான்ஸ் நண்பர்கள்ட்ட கேட்டேன். அவங்க எல்லோரும் வந்து வெஜ்ஜுனா தயவு செஞ்சு நீங்கள் சங்கீதாவுக்கு போங்க, டேஸ்ட் வந்து நம்ம ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. சங்கீதாஸில் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த நம்ம நெல்சன் மாடிக்கு ரோடு இருக்கு இல்லையா, அங்கே நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம், வீட்டு போல் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் சாப்பிடுவேன். இங்கே வந்து சங்கீதாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த சங்கீதா ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் விளாகில் பார்க்க போகிறீங்க. போயிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, சங்கீதா ஃபுட் வந்து நம்ம சென்னையில் செய்கிற மாதிரியே தான் இங்கேயும் செய்கிறாங்களா, அந்த டேஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கா, ப்ளஸ் நம்ம கஸ்டமர்ட்டையும் ரிவ்யூஸ் கேட்போம், ப்ளஸ் முடிஞ்சால் நம்ம ஓனர்ட்டையும் பேசுவோம். மக்களே வாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் வாசல்லையே நம்ம திருவள்ளுவர், நம்ம தமிழ் மறக்காமல் தமிழ் திருவள்ளுவர் சிலைலாம் வச்சுருக்காங்க. ஸோ மெயின் விஷயம் அதேமாரி நம்ம தமிழில் பெயர் பலகை இருக்குது, அதுவும் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஃப்ரான்ஸில் ஒரு கடை வச்சுருக்காங்க, அவங்க வந்து சங்கீதான்னு சொல்லிட்டு தமிழில் பேர் போட்டிருக்காங்க. மெனு கார்டெலாம் இங்கே போட்டிருக்காங்க. இங்கேயும் அவுட் சைடும் ஒரு போர்டு இருக்குது. வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உள்ளே வந்தோடனே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல் ரஷ்ஷு. எப்படியும் ஒரு 60 பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. ப்ளஸ் இங்கே கிச்சன் மாஸ்டர்லாம் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் வணக்கம். ஓகே, ஸோ இங்கே வந்து கேஷ் கவுண்ட்ரு. ஆளுங்க பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குது. மக்களே இங்கே வந்து அயர்லாண்ட்லேருந்து ஒரு தமிழ் சகோதரி அவங்க வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசுவோம். மேடம் வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? மேடம் என் பேர் வித்யா. வித்யா, நீங்கள் அயர்லாண்ட்லேருந்து வரீங்க? அயர்லாண்ட் டப்ளின்லேருந்து வரோம். ஓகே, ஸோ இங்கே வெக்கேஷனுக்காக வந்தீங்களா? ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம். என் ஹஸ்பண்டோட பர்த்டே நேத்தி தான் இருந்தது. ஓ ஓகே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருந்தோம். ஓகே, ஸோ நேத்தி அவருக்கு பர்த்டேக்கே நல்லா இங்கே ஒரு தாலி வாங்கி கொடுக்கலாங்கிற பிளானு. ஓகே, இனிமே பாக்கி நேரம் வந்து நல்லா கட்டிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எப்படி மேடம் இருக்கு மீலு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஐ எம் ஃப்ரம் சென்னை ஒரிஜினலி. ஓகே, ஸோ நாங்கள் நிறைய தடவை நான் இந்த இவர்கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், காந்தி நகர் அடையாரில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே வந்து இது சாப்பிடும்போது இட் பிரிங்ஸ் பேக் வெரி குட் மெமரிஸ். அதுதான் ஒரு இது. ஏன்னா எஸ்பெஷலி அயர்லாண்ட் டப்ளின்லலாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஓகே, ஸோ எங்களுக்கு ஸோ அதுவே எனக்கு ஐ ஃபீல் ஸோ குட். இந்த மாதிரி வாழை இலை இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுட்டு கேட்கவே வேணும், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்றதுல உங்களுக்கு இப்படி பிடிச்ச டிஷ் எது மேடம்? தோசைங்க. தோசை இஸ் மை ஃபேவரட். ஓகே, உங்கள் பையனுக்கு பிடிச்சதா? பையனுக்கு ரொம்ப பிடிச்சது. என் பையனுக்கு இட்லி வடை, ஹஸ்பண்டுக்கும் வடை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். So we are trying out everything and எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. This is the second time here. Okay, thank you, thank you madam, thank you so much. தமிழ்நாட்டு ஆளு, அவர் பேர் வந்து வினோத் குமாரா. அவர்கிட்ட ரிவ்யூ கேட்போம். அண்ணா சார் சொல்லுங்க சார். சார் என்ன சொல்றீங்க? தம்பிட்ட சொல்லுங்க. சரி சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. ஓகே, தோசை சாப்பிட்டு இருக்கீங்க இன்ட்ரஸ்டா? ஆமா, இங்க சங்கீதா ஃபுட்டோட ரெகுலர் கஸ்டமரா நீங்க? ஆமா, ரெகுலரா நான் இங்க வருவேன். தோசை வந்து நல்லா இருக்கும். சோ எல்லா ஐட்டம் டேஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ தோசையில இருந்து உங்களுக்கு பொங்கல்ல இருந்து வடையில இருந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஓகே, சோ ரொம்ப பிடிச்ச டிஷ் எது சங்கீதால? சங்கீதால ரொம்ப பிடிச்ச டிஷ்னு பாத்தீங்கன்னா, டிஷ்னு சொல்றத விட ட்ரிங்க்ஸ் ஐட்டம் பார்த்தா காஃபி நல்லா இருக்கும். ஓ காஃபி, காஃபி நல்லா இருக்கும். சோ காஃபி இல்லாம டே போகாது நமக்கு. ஓகே, அதனால டெஃபினட்டா காஃபி சாப்பிடுவேன். அதுக்கோசரம் மேக்ஸிமம் இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம சங்கீதாக்கு இந்த காரணத்துக்காக வருவீங்க அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? இந்த காரணத்துக்காக வரணும்னா மெயின் எஸ்பெஷலி ஹைஜீனிக். ஓகே ஓகே, அதை நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், நான் வந்து டேஸ்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிக்கல இந்த ஹோட்டல் நான் போகவே மாட்டேன், டச் கூட பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சாம்பார்லேருந்து கறியிலேருந்து எல்லாமே. ஸோ யூ வில் ஃபீல் லைக் ஈட்டிங் இன் ஹோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த ரீசன் ஆகலாம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஊருக்காரங்க சாப்பாடு வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். ஹலோ மேடம். யா ஓகே, யுவர் நேம் மேடம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ். மை நேம் இஸ் அலெக்ஸ். அலெக்ஸ், ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் விசிட்டிங் சங்கீதாஸ் ஆர் யூ ஆல்ரெடி விசிட்டட்? Several times. You are a regular customer. Okay. So what do you give the feedback of the food? so good. Yeah? You like it's it? The reason why we're coming back. Okay, so and the people who's serving the food friendly. No, friendly, yes, yeah, but friendly. The owner, the owner is very nice too. Okay. So, okay, what is the favorite dish which you like the most? In the afternoon, dosa. Dosa, okay. But at the night, this kind of thing, paneer. Oh, paneer, okay. Paneer, okay. And naan and everything. Dal. Mm. Okay. Thank you so much, ma'am. Thank you. You're welcome. Yeah, bye. இன்னைக்கு வந்து நம்ம வந்த அதிஷ்டம் நமக்கு இன்னைக்கு வந்து சங்கீதால வந்து ஸ்பெஷல் வாழையில சவுத் இந்தியன் மீல் வந்து ஸ்பெஷலா இருக்கான் சோ அவங்க அதான் கொடுத்தாங்க சோ ஓனர்ட்ட சொன்னேன் நீங்க வந்து எனக்கு கூட வந்து ஒரு டிஃபன் காம்போவும் கொடுங்க அப்படினு சொல்லி சொன்னேன் சோ அதையும் கொடுத்திருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே எல்லாமே நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் பீட்ரூட் அதுக்கு அப்புறம் இவங்க வந்து எனக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து வெஜ் பிரியாணி கொடுத்திருக்காங்க Plus வந்து இது வந்து பீஸ் புலாவ் கொடுத்திருக்காங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற மக்களே ஃபர்ஸ்ட் நம்ம வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணுவோம் இந்த ஹோட்டல்ல வந்து ரெஃபர் பண்ண நம்ம நம்பர் பக்கத்துல தான் இருக்காரு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா கணேஷ் ஹோட்டல்ல வந்து ஃபுட் வந்து செம்ம டேஸ்ட் ஆத்தென்டிக்கா நம்ம ஊர்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும் இரண்டாவது வந்து அந்த சர்வீஸ் வந்து அந்த ஓனரும் சரி அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்பும் சரி நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப இதுவா இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ரொம்ப கைண்டா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்த மாதிரியே ஓனர் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரே கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு வெஜ் பிரியாணி சூப்பரா இருக்கு ஒரு ஆனியன் ரைத்தா இருந்தா நல்லா இருக்கும் நல்லா பட்டை கிராம்பலா போட்டு வெஜ் பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு ஃபிரான்ஸ் சங்கீதா ஓனர் வந்து நம்மளோட வீடியோவை ஏற்கனவே பார்த்தவர் தானா அதனால நீங்க நிறைய சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கோபி 65லாம் வர வச்சு விட்டாரு பலூடா வர எடுத்து வந்து வச்சிட்டாரு சரி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மெயினான சவுத் இந்தியன் தாலி ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பாடு போட்டு சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் வச்சிருக்காங்க நம்ம நெல்சன் மாணிக்க ரோடு Plus, வந்து நுங்க பாக்கத்தெல்லாம் சங்கீதாஸ் இருக்கு நாங்க அடிக்கடி போய் சாப்பிடுவேன் அந்த டேஸ்ட் இருக்கான்னு பாப்போம் ஏன் அது கூட நம்ம யோசிக்கிறோம்னா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வந்து இங்க கொஞ்சம் மிஸ் ஆகும் சோ அதனால டேஸ்ட் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா வாவ் சாம்பார்லாம் டிட்டோ அதேதான் அதே சென்னையில சாப்பிடுற அதே ஸ்டைல்ல தான் இருக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஒரு உருண்டையா ரெடி பண்ணி இதுல கொஞ்சம் ஊறுகாவை எடுத்து டாப்ல வச்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து டாப்ல வச்சு கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து நடுவுல வச்சு மேல கொஞ்சம் பேஸ்மெண்ட் போட்டு சூப்பர் பொரியல கூட நோட் பண்ணீங்கன்னா தெரியும் எல்லாத்துலயுமே கருவேப்பிலை எல்லாம் தாராளமா போட்டுருக்காங்க இந்த காரம் கூட நம்ம அதாவது ரொம்ப காரமாவும் இல்லாம சுத்தமா ரொம்ப சப்புனும் இல்லாம மைல்ட் ஸ்பைஸ்ல பண்ணிருக்காங்க அதனாலயே நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த ஒரு ஃபிரான்ஸ் காரங்களா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க ஃபிரான்ஸ் காரங்களும் இருக்காங்க இந்தியன்ஸும் இருக்காங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிரான்ஸ் ஆளுங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அடுத்து இது வந்து இவங்களோட ஃபேமஸான சவுத் இந்தியன் டிஃபனு தோசை பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு கேசரி ஒரு இட்லி ஒரு வடை 3 வகையான சட்னி சாம்பார் கொடுப்பாங்களாம் இது வந்து சங்கீதாவோட ஸ்பெஷல் இது டெய்லி அவைலபிள் இருக்குது டெய்லி இருக்குல்லண்ணே டெய்லி அவைலபிள் இருக்குது ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு நம்ம தோசையிலேருந்து ஆரம்பிப்போம் சாம்பார் சாப்பாடு சாம்பார் டிஃபன் சாம்பார் இருக்கும் சாப்பாடு சாம்பார் இருக்கும். ஓ வித்தியாசம் ரெண்டும் வேற வேற. கண்டிப்பாக ஓகே நான் அதான் கேட்கணும்னு நினச்சேன் வந்து அதை கேட்குறீங்களா? டிஃபனுக்காக தனியாக சாம்பார் ஓகே சாப்பாடுக்கு வந்து தனியாக நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு ம் கரெக்ட்ண்ணா. ரைஸும் நான் பார்த்தேன் ரீசனபிளாக தான் இருக்குது. டேஸ்ட் வந்து அந்த ஆத்தென்டிக் நம்ம ஊர் ஸ்டைலில் மசாலா தோசைலாம் வேறு லெவல். இந்த உள்ளே இருக்க மசாலாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த நண்பர் வந்து சொல்லும் போதே ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா ஏங்க நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ பொங்கல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குன்னாரு. சூப்பராக இருக்குது. மிளகுலாம் தூக்கலாக போட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. பட் போதும் மீல்ஸ் ஓரளவுக்கு முடித்தோம். இன்னும் கொஞ்சம் ரசமும் வத்த குழம்பும் பாக்கி இருக்குது, அது அப்பளத்தை வச்சு முடிச்சிடுவோம். இது வத்த குழம்பு, வத்த குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு பூண்டு தான் போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. வாழை இலையில் ரசத்தை ஊற்றி குழப்பி அடிக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். ரசம் ஊறுகா, கொஞ்சம் காலிஃப்ளவர் பாடை கொடுத்தாங்க. சும்மா ரசத்துக்கு லைட்டாக தொட்டுப்போம். வாவ் சூப்பர். இது வந்து மினி மீல்ஸுக்கு இது டிஃபன் மீல்ஸுக்கு அந்த வடை ஒன்னொன்றுக்கு சைஸ் மாறுது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் மேலே சாப்பாடு வச்சுட்டாங்க. இன்னும் கூட வடை சூடாக கிறிஸ்பியாக இருக்கு. கண்டிப்பாக சங்கீதாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாங்க. இப்போ இந்த காம்போ கூட வந்து ஒரு காஃபியும் வருமா, நம்ம வேணும்னா காஃபி டீ லாஸ்ட்டில் வாங்கிக்கலாம், இல்லைனா பால் கூட வாங்கிக்கலாமா. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜான காம்போ, ஒரு ஆள் கரெக்டாக இருக்கும். யார் இவ்வளோ மாதிரி சாப்பிட போகிறா, என்ன மாதிரி தின்ன போகிறாங்க. நெய்லாம் அதிகமாக ஊற்றி மிளகு அதிகமாக போட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இட்லி ஆட்டின் ஸ்டைலில் இருக்குது. ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரே இடமா சுற்றின்னு இருக்கமே, ஃபுட் லாக் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக சிக்கிச்சு சங்கீதா. நம்ம நல்ல நேரம் வாழை மாடிச்சு. வாழையில் சாப்பிடும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக மாறிடுது. ஸோ வாழையில் சாப்பிட்டாலே வந்து ஒரு திருப்தி தானே. பாயசத்தை பார்த்த உடனே கண்ணில் தண்ணிலாம் வருது. பாயாசம் வடை பாயாசத்தோட சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. சேமியா பாயாசம் சூப்பர். இந்த சவுத் இந்தியன் மெனுவில் வந்துட்டு ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறம் குருமா கொடுத்துருக்காங்க. குருமா எப்படின்னு பார்ப்போம். சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. இவங்க குருமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்குது, ஆனால் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து ஃபலூடா கொடுத்துருக்காங்க. இது வந்து சங்கீதாவோட ஃபேமஸ் ஃபலூடாவும். ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. கம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்களே இப்போ நம்ம சங்கீதாஸ் ஓனர் அண்ணன் பேர் ஃபெர்தோஸ் அண்ணன்கிட்ட பேசுவோம். அண்ணன் வணக்கம். வணக்கம் நம்பி. ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம பாரம்பரிய சுவையை வந்து பிரான்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. சாப்பிட்ட ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து நம்ம நெல்சன் மணி ரோட்ல இருக்குது சங்கீதா நம்பல் தானே அது. ஓகே, அந்த டேஸ்ட் இருக்கு. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் தான் போய் சாப்பிடுவேன். ஸோ சங்கீதா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த டேஸ்ட்டு ரிசம்பிள் ஆகுது. ஸோ சூப்பர், வாழ்த்துக்கள். அதேமாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்ததுலேருந்து உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த கட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்லாம் கேட்டிருந்தீங்க. மனமார்ந்த பாராட்டுகள். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ரைட்டு, எனக்கு வந்து இந்த சாப்பாடு இங்கே இந்த நான் ஃப்ரான்ஸுக்கு 79 வந்தேன். ஃப்ரான்ஸுக்கு, ஓகே. ஆமாம், அப்போ வந்து இங்கே இந்த பாரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு உணவகம் இல்லை. ஓகே, நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு இல்லை. அதில் எனக்கு ரொம்ப ஒரு கனவு, அந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கும்னா. ஓகே, அடுத்தது இங்கே வந்து இந்த பாரிஸ் கார்டினூரில் நிறைய நம்ம தமிழுங்க அதிகமாக வந்துட்டு போவாங்க. ஏன்னா இங்கே கடைகள் அதிகமாக இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம தமிழ் கடைகள். அதனால் இங்கே ஒன்று வைக்கணும்னு எனக்கு நல்ல ஆசை. ஓகே, அப்போ செய்யும் போது ஒரு நல்ல ஒரு பிராண்டாக கொண்டு வந்து செய்யலான்னு சொல்லி, ஓகே, இந்த சங்கீதாவுக்கு சங்கீதாவை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஆசான மகாதேவன். ஓகே, ஓகே, ரைட். அவர் தான் இந்த சுரேஷ் சங்கீதாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க சங்கீதாலவங்க, அவங்க அண்ணன் 2 பேர். ஓகே, அதில் பெரியவங்க ராஜகோபால், சின்னவங்க சுரேஷ். ஓகே, நான் சுரேஷ் சார்ட்ட தான் பேசி இதில் செய்கிறோம். ஓ, சப்சிடரி மாதிரி எடுத்துருக்கீங்க. ஆமாம், இது வந்து எடுத்துகிட்ருக்கீங்கன்னா இது வந்து 2013 இதை செஞ்சிட்ருக்குறேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா 9 வருஷம் கிட்ட இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து ஒரு பேக்கரி கன்ஃபெக்ஷனரி செஞ்சுட்டு. ஓ, அப்படியா? அது மிஸ்டர் மகாதேவன் கூட சேர்ந்து. ஓகே, ஆமாம். அதுக்கு முன்னாடி 1990லேருந்து 99 வரைக்கும் நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அவுட் ஆஃப் பாரிஸில் வச்சுருந்தேன். ஓகே, அதுக்கு பேர் முல்லைன்னு பேர் வச்சு முல்லைன்னு வச்சுருந்தீங்க. ஆமாம், ஓகே, ஓகே. நல்லா போகுதுங்களா ரெஸ்டாரண்ட்? இது கடவுள் புண்ணியத்தில் நல்லா போகுது. ஓகே, நமக்கு அமைஞ்சங்க ஸ்டாஃபுங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஓகே, ஓகே. அதான் பார்த்தேன், எல்லாரையும் கரெக்டாக வேலை வாங்கி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதேமாதிரி கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் போயிட்டு கஸ்டமர் நடுவில் நல்லா இருக்கா, இன்னும் வேறு ஏதாவது வேணுமா, இன்னும் ரெக்டிஃபை பண்ணிக்கணுமா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. அதெல்லாம் கஸ்டமருக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும். கஸ்டமருக்கு ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் கூட நம்ம வெளியில் போய் சாப்பிடும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஆமாம், சாப்பாடு நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், சர்வீஸ் நல்லா நம்மளை கவனிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆமாம், அதே இதுதான் நம்ம நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு என்னோட ஆசை. ரைட், ரைட், ரைட். அதே மாதிரி நான் இன்னொரு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்தபோது கூட வாழையில சாப்பாடு கிடச்சிது. அந்த மாதிரி வாழையில சாப்பாடு ரெகுலராக கிடைக்குமா இல்லை அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட டேட்டு தான் இருக்காங்க? வாழையில சாப்பாடு நம்மகிட்ட வாழை இலையை முதல்ல இந்த பாரிஸில் வாழை இலையை சங்கீதாவில் நாங்கள் தான் கொடுத்தோம். நானும் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படல. ஓகே, எங்கள் டீம் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் தான் அந்த சங்கீதாவில் தான் முதல்ல வாழையில சாப்பாடு கொடுப்போம். ஓகே, ரைட்டு. இப்போ ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு விசேஷ நாளுங்களுக்கு வாழையில சாப்பாடு கொடுப்போம். பொங்கல், பொங்கலை வந்து நான் வந்து இங்கே கரும்பு கட்டி வாழை இலை கட்டி பானை வச்சு பொங்கல் கோலம் போட்டு பொங்கல் செய்வோம். ஓகே, அது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய பண்பாடையும் வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. தமிழ்லையும் நம்ம செய்யணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம செஞ்சிடும். ஜனங்களுடைய எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகே, இது கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணேன். அடுத்தது நான் இந்த ரெஸ்டாரண்ட் தொழில் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்தியா வாலான்னு சொல்லிட்டு ஒரு விஜ்ஜி நான்வெஜ் மிக்ஸ் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து இப்போ ஒரு பிரான்ச் வந்து துலூஸில் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து நீஸுக்கு பக்கத்தில் ஆம்தீபுங்கிற ஒரு ஊரில் இருக்குது, ஃப்ரான்ஸில் தான், ஃப்ரான்ஸில். ஓகே, அது அங்கேயும் நம்ம போய் நம்ம சாப்பாடை கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு ஆசை. ஓகே, சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க, சந்தோஷம். நீங்கள் வந்து நான் வந்ததுலேருந்து ஒரு 1 மணி நேரமாக உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறாரு ஓனர், என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் போய் ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் போய் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறது, அந்த ஸ்டாஃபுங்களை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றிண்ணே. ஒரு சூப்பரான மேட்ரு ஓனர் சொன்னாப்புல. அதாவது இவங்க எந்த ஊர் நகரம்? இவருக்கு சொந்த நாடு வந்து மாலிங்கிற ஒரு நாடு. இவர் இந்த பையன் வந்து இங்கே 2 வருஷம் நம்மகிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. ஓகே, ஓகே, ஓகே. படிக்க பாருங்க, தமிழ் தெரியாது. ஸோ இவர் தான் இந்த காஃபியை போட்டிருக்காரு. இந்த காஃபியை டீக்கு இவர் வந்து துணைலா அங்கே லாபா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர். மெர்சி மங்களம். ஓகே, So, where not to carry over on Niki, France worker, Sangita Sosar Donna, Triptia Vara Sabarkatsi, Triptia Vara Sapta, நம்ம ஓனர் அன்னைக்கு டியூப் பேசினேன் ஓனர் என்னோட ஒரு 30 வருஷ அனுபவத்துல இருந்து நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் சோ ப்ளஸ் நம்ம கஸ்டமரோட ரிவ்யூஸும் நீங்க பார்த்திருப்பீங்க சோ கண்டிப்பா பிரான்ஸ்க்கு யாராவது வரீங்க ஒரு டூரிஸ்டா வரீங்க இல்ல ஒரு ஸ்மால் வெகேஷனுக்கு ஏதாவது வரீங்கன்னா கண்டிப்பா வந்து சங்கீதாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபுட் எல்லாம் வந்து ஆத்தென்டிக்கா நம்ம ஸ்டைல்ல இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இது மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் மக்களே